விக்டரி வில் கம் ஃப்ரம் தி லார்ட். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வெற்றி உண்டாகும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். வேதத்துல சங்கீதத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி உண்டு. சங்கீதம் 139:14 வசனத்துல சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி. நான் ஒரு கல்லூரியில பேராசிரியராகவும் சிஓவாகவும் இருக்கிறேன் துபாயில. ஆனா ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து தியானிக்கும் போது அநேக அற்புதங்களை வெளிப்படுத்தினார். நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருப்பது தேவனுடைய ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயம். இன்னைக்கு ஜின்ஷாவுக்கு செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக இதே போன்ற மூளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பினால் படிக்கவே முடியாது, நீங்க எங்கேயுமே செல்ல முடியாதுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் மாற்றி இன்றைக்கும் ஒரு ஜீவிக்கிற தேவனாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு அந்த பிரமிக்கத்தக்க அதிசயமாக நம்மை படைக்கும் போது நம்மிலே ஒரு சிந்தனை மண்டலத்தை படைக்கிறார். அந்த சிந்தனை மண்டலத்துல ஆங்கிலத்துல பிரெயின் என்று சொல்லக்கூடிய மூளை பகுதியை வைத்திருக்கிறார். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆனா உலகத்திலேயே மிக சிறப்பான, மிக நேர்த்தியான, the most sophisticated organ in the world என்று சொல்லக்கூடிய அந்த மூளை பிரதேசத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் மிக அதிசயமாக, மிக பிரமிக்கத்தக்க விதமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மூளையினுடைய இது வந்து அளவு இதுதான். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கை அளவு தான் அந்த மூளை. அது ஒரு 3 pounds இருக்கக்கூடிய எடை இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆர்கன் என்று சொல்லக்கூடியது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் படைத்திருக்கக்கூடிய இந்த மூளையில ஆண்டவர் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா, இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய தலை சிறந்த கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் நீங்க எடுத்துங்க. இப்ப நான் சொல்ல போறது உங்களை பிரமிக்க வைக்கும், அதிசயிக்க வைக்கும். நம்ம ஆண்டவர் எவ்வளவு வல்லமையான தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர், உலகத்திலே இருக்கக்கூடிய மோஸ்ட் சாஃபிஸ்டிகேட்டட் சூப்பர் கம்ப்யூட்டரை காட்டிலும் தேவன் உங்களிலும் என்னிலும் வைத்த அந்த பிரமிக்கத்தக்க அதிசயமான மூளை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சக்தி அதிகம் என்று சொல்லி நான் சொல்லல, விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சாதிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் சாதிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை நிச்சயமாக தருவார். அநேக பெற்றோர் வந்திருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு எப்படியாயினும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை ஜெயத்தை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு அழைத்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அநேக டீச்சர்ஸ் உங்களுடைய பொறுப்பில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, அவருடைய நல் வாழ்க்கைக்காக நீங்கள் இங்கு கடந்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். படிக்கிற காலத்தில் நான் எப்படி படித்தால் எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கேட்ட கேள்விக்கான ஒரு சில விளக்கங்களை மட்டும் நான் வேகமாக சொல்கிறேன். தானியேல் 1:17 நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் 1:17, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமர்த்தியத்தையும் கொடுத்தார். சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமர்த்தியத்தையும் கொடுத்தார். அருமையான தம்பி தங்கையருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் சகல எழுத்திலும் எல்லா சப்ஜெக்ட்லையும், சிலருக்கு சில சப்ஜெக்டை குறித்து மட்டும் அதிக பயம் இருக்கிறது, சில சப்ஜெக்ட் நல்லா வருகிறது, சில சப்ஜெக்ட் நல்லா வரல, அது குறித்தான பயங்கள் இருக்குது. ஆனால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு ஞானத்திலும் அறிவிலும் சமர்த்தியத்தையும், எப்படி எழுதணும், எப்படி எழுதுனா நீங்கள் நல்ல மார்க் வாங்க முடியும், எப்படி அச்சீவ் பண்ண முடியுங்கிற அந்த சமர்த்தியத்தையும் தருகிறது நம்முடைய ஆண்டவர் என்பதை நீங்கள் முதலாவது தயவுசெய்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய 4 பேருக்கும் ஆண்டவர் சகல எழுத்திலும் ஞானத்தை அறிவையும் கொடுத்தது போல உங்களுக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஞானத்தையும் அறிவையும்
சமர்த்தியத்தையும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு தந்தருள்வார். படிக்கிற காலத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய நேரம் எது என்பது முத முக்கியமானது. படிக்கிற காலத்தில் படிப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் அதிகாலை நேரமாக இருந்தால் மிக நன்மையாக காணப்படும். காலை வேளையில் 4 மணியிலிருந்து நீங்கள் எடுக்கிற அந்த வேளை, காலை அதிகாலை வேளை வந்து அதிகமாக ஆழ்ந்து படிப்பதற்கு உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். சப்ஜெக்டில் எதுலையாவது நீங்கள் வீக்காக இருக்கிறீங்கன்னா, புரிந்து கொள்வதற்கு சில சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா அதிகாலை வேளையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஆனால் படிப்பதற்கு முன்பு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய 2 டிப்ஸை மட்டும் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு சாட்சியை சொன்ன அத்தனை பேரும் கேட்டிங்கன்னா, ஜபம் 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 என்பது அவங்க ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து வந்ததை நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலாவது ஜெபிக்க வேண்டும். பாடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக முதலாவது ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் படிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கற்றுத்தாருங்க, எனக்கு ஞாபகத்தில் வைக்க உதவி செய்யுங்க, நான் நன்றாக புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக நீங்கள் அவர்கிட்ட, ஒரு தகப்பன்ட்ட அல்லது ஒரு டீச்சர்கிட்ட பேசுறது போல் உங்களுடைய ஏசப்பாட்டையும் நீங்கள் பேச முடியும். அப்படி நீங்கள் பேசி நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுடைய படிப்பை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிப்பில் நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு சொல்லப்படுகிற நல்ல வார்த்தைகள், வாக்குத்த வார்த்தைகள். இப்போ நான் சொன்னேன், சகல எழுத்திலும் தானியல் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமர்த்தியத்தையும் கொடுத்தார் என்கிற இந்த வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை நீ வைத்திருப்பாயானால் நிச்சயமாக பாக்கியத்தை பெறுவாய். எரேமியா 17:7. நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ அது கர்த்தரால் வரும். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், காரிய சித்தி கர்த்தரால் வரும். ஸோ இந்த வாக்குத்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தெளிவாக ஒரு சின்ன தாளில் எழுதி நீங்கள் படிக்கிற இடத்துல உங்கள் கண்கள் படும்படியாக நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க. அது மாதிரி நம்ம வந்து நீங்கள் ஜெபிப்பதற்கான ஒரு அட்டை ஒன்று உங்களுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்குறோம். உங்களுடைய ஜெபம், படிப்பதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம், அதை நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களுடைய வேத புத்தகத்தில் வைத்து அதை அடிக்கடி எடுத்து அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் இந்த வாக்குத்த வசனங்களை அடிக்கடி பார்த்து அதை உங்கள் வாயினாலே சொல்லி நீங்கள் ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி சாட்சியாக சொன்ன அத்தனை பேரும் சொன்னது, இந்த மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட விசுவாசித்தேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன், இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த வார்த்தையின்படி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி தான் எல்லாரும் சாட்சி சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா பிரேயர் முதலாவது ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமானது. ரெண்டாவது வாக்குத்தத்தங்கள், வேதத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அப்படியே பிடித்து கொண்டு அதை வைத்து ஜெபம் பண்ணி அதை அடிக்கடி வாசித்து அதை அறிக்கை எடுங்க. அந்த வாக்குத்தத்தை சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஜெயம் எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி திரும்ப திரும்ப நீங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்வதனாலே நீங்கள் நிச்சயமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Praise the Lord. என் பேர் ஆஷிகா, நான் வந்து தாம்பரத்துலேருந்து வரேன். பிஃபோர் அச்சீவர் நான் வந்து 350 கீழே தான் எடுப்பேன் 10th ஸ்டாண்டர்டில். இதுக்கு 350 நான் தாண்டதில்லை. ஆஃப்டர் அச்சீவர் இங்கே வந்த பிறகு பிரீத்தி அக்கா எனக்கு சாட்சி சொன்னாங்க. அவங்க வந்து படிக்கும் போது ஏசப்பாக்கு தனியாக சேர் போட்டு படிப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் தினமும் அச்சீவர்ஸ்க்கு அப்புறமா அந்தமாதிரி படித்தேன். அதுமாதிரி படித்து முடித்த பிறகு நான் வந்து 418 எடுத்தேன், சோஷியலில் சென்டம் எடுத்தேன். என் ஸ்கூலில் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அதில் 3 பேர் தான் சோஷியலில் சென்டம் எடுத்தாங்க. அந்த 3 பேரில் நான் ஒருத்தி சென்டம். அது செஞ்ச ஆண்டவருக்கு நன்றி. திருநெல்வேலியில் இருக்கிற அவங்க பிளைண்ட் ஸ்கூலில் இருக்கிறாங்க, முகமத் அனாஸ். முகமது அனாஸ் நீங்கள் சொல்லுங்கள், லாஸ்ட் டைம் நீங்கள் அச்சீவர்ஸ் வந்திருந்தீங்களா? ஆமாம், வந்திருந்தேன். வந்திருந்தீங்களா? நீங்கள் என்ன படிச்சீங்க லாஸ்ட் டைம் நீங்கள் படிச்சிருந்தீங்க? லாஸ்ட் டைம் வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அச்சீவர்ஸுக்கு வரும்போது அனாஸ் உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனையாக இருந்துச்சு? எனக்கு அச்சீவர்ஸ் வரது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து படிப்பு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப
கம்மியாக இருக்கும். ஓகே, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. ஆமாம், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அச்சுவஸில் வந்து ஜோம் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிற முன்னாடிலாம் ப்ரேயர் பண்ணுறதே இல்லை, சும்மா படிப்போம். அப்புறம் வந்து அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் படிச்சுட்டு எடுத்து இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதுக்கப்புறம் அச்சுவஸில் சொன்னாங்க படிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் ஜோம் பண்ணிட்டு படிக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்து என்ன லெசன் படித்தாலுமே நான் வந்து எந்த சப்ஜெக்ட் படித்தாலுமே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் படிப்பேன். வாவ், சூப்பர். நான் ப்ரேயர் பண்ணிட்டு படிச்சுட்டு எனக்கு வந்து உங்களுடைய சித்தத்தின் படி வந்து நீங்கள் கொடுக்குற மார்க் போதும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணேன். ஓகே, ஏசப்பாட்டை வந்து எனக்கு மேக்ஸ் வந்து 70-65 அந்த ரேஞ்சில் தான் மார்க் வரும். மேக்ஸ் மட்டும்தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன், எனக்கு மேக்ஸில் 88 மார்க் வந்து ஏசப்பா கொடுத்தாங்க. ஆனால் போன டைமே வந்து நான் வந்து கண்டிப்பாக நல்ல மார்க் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த அச்சீவ்ஸ் மீட்டிங்கில் வந்து சாட்சி சொல்லுவேன். கர்த்தர் வந்து சாட்சியாக வர வச்சதுக்கு ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 12th படிக்கிறேன். 12th படிக்கிறீங்க, ஓகே. வாட் ஹேப்பன் நீங்கள் 10th இது மாதிரி ஆச்சு சொல்லுங்கள். ரொம்ப பயப்படுவேன் எக்ஸாம் எழுதும் போதுல. ஓகே, நான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கும். ஓகே, அச்சுவர்ஸ் மீட்டிங் அப்போவும் வந்து ப்ரேயர் கார்டு கொடுக்கும் போது அதை படித்து நல்லா படிக்கணும், அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை வந்துச்சு. அச்சுவர்ஸ் மீட்டிங்கில் சாட்சி நேரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் ரொம்ப ரிசன் பண்ணுவேன். அதனாலே எனக்கு சாட்சி சொல்லணும் அடுத்தட்ட வரம்போத்தலும் அப்படின்னு தோணுச்சு. அதே போலே நான் 10th 476 மார்க் எடுக்க ஏசப்பா கிருபை செய்தார். சயின்ஸில் 100-க்கு 100 எடுக்க ஏசப்பா கிருபை செய்தார். தேவனுக்கு சோஸ்ரம். சொல்லுங்க. என் பேர் பிரியங்கா, நான் பாளையங்கோட்டையிலேருந்து வரேன். நான் 10th 490 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப வீக்காக இருப்பேன், அடிக்கடி சிக்கா வழங்கி விழுவேன். இங்கே வந்த பிறகு ப்ரேயர் பண்ணிட்டு பொருத்தரம் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட நான் மயங்கியே விழலை. ஸ்ட்ரென்த் படிக்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் தந்தார் ஏசப்பா, அதுக்காக நன்றி. பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். என்னோட பேர் ஃபெல்சிடா, நான் பாளையங்கோட்டையிலேருந்து வரேன். நான் வந்து 2015 வந்து எஃப்எக்ஸ் காலேஜில் நடக்கும்போது அச்சீவர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூலில் வந்து எல்லாருமே சாரட்டக்கரில் ரொம்ப எய்ம் பண்ணாங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்குவான்னு. நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன், எல்லாரோட எய்ம் ஆசைப்படுறாங்க நம்ம நல்ல மார்க் வாங்கணும். அது எனக்கு ரொம்ப பயத்தை கொடுத்தது, எப்படி எங்கே நம்மளால் முடியாமல் போயிடுமோ அப்படின்ட்டு. நான் அன்றைக்கி எஃப்எக்ஸ் காலேஜில் அந்த அச்சீவர்ஸ் மீட்டிங்கில் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எனக்கு பயத்தை போக்கி நல்ல பலத்தை கொடுங்க, நான் வந்து ஒரு சாட்சியாக வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா நான் கேட்ட மாதிரியே எனக்கு ஸ்டேட் 3rd 497 மார்க்ஸ் 3 சென்டமோட கொடுத்தாங்க. வாவ், நல்லா கிளப் பண்ணலாமா? Fantastic. Good. அதுக்கப்புறம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பழையபடி இங்கே வந்திருந்தேன் அச்சீவர்ஸ் மீட்டிங் 2017. அப்பவும் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஏசப்பா அப்பவும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எனக்கு 12th 1166 மார்க் மெடிக்கல் கட் ஆஃபோடு கொடுத்தாங்க. பட் அந்த வருஷம் வந்து மெடிக்கல் கட் ஆஃபா இல்லை நீட்டான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்ததுனால எனக்கு வந்து அந்த வருஷம் கட் ஆஃப் இருந்தும் கிடைக்கல. நான் வந்து ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஒரு டாக்டராக கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, நான் அதுக்கு தான் படிக்கணும், எனக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும்பொழுது இன்னும் ஒரு வருஷம் ஓகே நீட்டுக்காக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கும்பொழுது லாஸ்ட் இயர் 2018 அச்சீவர்ஸ் மீட்டிங் வந்திருந்தேன். அப்போது இங்கே டாக்டர் பிரீத்தி அப்படின்ற பீடியாட்ரிஷியன் அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. அப்போது அக்கா சொன்னதில் ரெண்டு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க படிக்கும்பொழுது பக்கத்தில் ஒரு சேர் போட்டு ஏசப்பாவுக்காக போடுவாங்க, போட்டு ஏசப்பா என் பக்கத்தில் வந்து எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு நீட் படிக்கும்பொழுது ஃபிசிக்ஸ் தான் டஃப்பாக இருந்தது, நான் அப்பையும் வந்து பக்கத்தில் ஒரு சேர் போட்டு ஏசப்பா நீங்கள் என் பக்கத்துலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க. நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும், பட் ஆனால் நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா நீங்கள் என் பக்கத்துலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ஏசப்பா நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கா சொன்னாங்க அவங்க படிக்கும்பொழுது அவங்க கேட்ஜெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ஸோ எல்லாம் இது பண்ணாங்க. நான் இங்கேருந்து ஒரு 100 days கரெக்டாக May 7 வரைக்கும் ஃபுல்லாக மொபைல் வந்து யூஸ் பண்ணாமல் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தேன் ஏசப்பா. அதே மாதிரி நான் என்ன கேட்டோம்னா ஒரு வருஷம் படிக்கும்பொழுது எல்லாரும் அவள் படித்து வாங்கிட்டான்னு சொல்லிடக்கூடாது, கடவுளோட நாம மகிமைப்படணும், எனக்கு எல்லா காலேஜ்லேயுமே அவைலபிலிட்டி இருக்கணும் சீட், ஆனால் வந்து நான் கேட்ட மாதிரி நீங்கள் எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு நீட்டில் 490 கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கில் top 3 காலேஜஸில் சீட் இருந்தோம். ஏசப்பா நான் கேட்ட மாதிரி எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் சீட் கொடுத்து அதிசயமாக இந்த இடத்துல என்ன சாட்சியாக நிறுத்திருக்காங்க, அதற்காக ஏசப்பாவுக்கு சோஸ்ரம். ஐ எம் ரொனால்ட். ஆக்சுவலி வென் அங்கிள் வாஸ் சேயிங் அபவுட் சிக்னஸ் டியூரிங் த 4th பாயிண்ட், I pray to Lord that, Lord, just when I'm studying, my neck will pain terribly, my back will pain terribly, I won't be able to bend my body. So I had full faith upon God and I prayed and God healed me. I praise God for that.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். தலைவலி 2 வருஷமா இருந்துச்சு, இப்போ பிரேயர் பண்ணோடனே எனக்கு அப்படி தலைவலி என்ன விட்டு அப்படி விலகிட்டு. அதே மாதிரி இப்ப 11th வந்த பிறகு இப்போ வந்து என்ன ஊழியத்துக்காண்டி அழைச்சாங்கிறத நான் அறிந்து கொண்டேன். அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு 20 பிள்ளைங்களுக்கு இசப்பையன் ஊழியம் செய்ய கண்டிப்பாக அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு இசப்பையன் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை வரேன், அதுக்காண்டி இசப்பாக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி சோத்திரம். எப்பவுமே எனக்கு எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் வந்துருச்சுனாலே ரொம்ப பயமா இருக்கும். இப்போ அங்கிள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஏசப்பா பக்கத்துல நிக்கிற மாதிரி நான் ரொம்பவே உணர்ந்தேன். ஏசப்பாவோட கிருபையினால இங்க எக்ஸாம் ஃபியர் சுத்தமா இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ரொம்ப நேரம் உட்காந்து படிப்பேன், 11 மணி 12 மணிக்கு வரைக்கும் தான் படிப்பேன். கண்ணுல வலி ஏற்படும், அது ஒரு குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப பயமா இருக்கும் தனியா உட்காந்து படிக்கும் போது, ஏதோ ஒண்ணு நம்மள பக்கத்துல இருக்க மாதிரி ரொம்ப பயமா இருக்கும். அந்த பயம் எனக்கு சுத்தமா இல்ல. அதே மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் வந்து எனக்கு ரொம்பவே உண்டு. இப்போ ஏசப்பா ஒரு தயக்கமும் இல்லாம அவருக்கு சாட்சியா, அவருக்கு முன்னாடி இங்க வந்து உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி சாட்சி சொல்றது கிருபை செஞ்சிருக்காங்க. கர்த்தருடைய கொடான கொடி நன்றிக்கு சுத்திரம். 2 மந்த்ஸா ரொம்ப நெஞ்சு வலிக்கும், ஒரு மாதிரி கண்டினியூஸா பேசினா ஏதாவது சாப்பிட்டா ஒரு மாதிரி வலிக்கும். நான் அது எங்க அம்மாட்ட சொன்னேன், ரொம்ப ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அம்மா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏதாவது கண்டினியூஸாக படித்தா ஏதாவது வேலை செஞ்சால் ரொம்ப வலிக்கும். நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா வந்து ப்ரேயர் முடிஞ்சோடனே எனக்கு எதுவும் அந்த நெஞ்சு வலி இல்லாத மாதிரி ஃபீல் ஆனிச்சு. எனக்கு ஏசப்பா நெஞ்சு வலியை எடுத்து போட்டேன். நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். விக்டரி வில் கம் ஃப்ரம் த லார்ட். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஜெயம் வரும். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஸ்கூலில், கல்லூரியில், யூனிவர்சிட்டியில் அல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மூலமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும், நான் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் சொல்லுங்க வல்லதுகர மகத்தை, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. உண்மையா சொல்றீங்களா? நம்ம இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லலாம், எனக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமே, அதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம். நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள், எனக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். நான் படிக்கிறேன், நான் பிரயாசப்படுகிறேன், நான் ஆயத்தப்படுகிறேன், ஆனால் கர்த்தர் மூலமாக எனக்கு ஜெயம் வரும் என்பதை நீங்கள் விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். வேறு புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 17:17 நீங்கள் வாசிக்கும்போது, அங்கே ஒரு ஜெயம் பெற்ற ஒரு இளம் வாலிபன், அவனுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு வெற்றியை கொடுத்தார் என்கிறது எழுதப்பட்டிருக்கிறார். அதை குறித்து சுருக்கமாய் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தாவீது என்கிற ஒரு இளம் வாலிபன், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். அவன் வந்து யுத்தத்திலே பழக்கப்பட்டவன் அல்ல. ஆடு மேய்த்து கொண்டு தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை துதித்து பாடி பாட்டு பாடிக்கொண்டிருக்கிற இளம் வாலிபன். அந்த சமயத்தில் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜ்யத்திற்கும் பெலிஸ்தியர்கள் என்கிற ராஜ்யத்திற்கும் யுத்தம் ஏற்பட்டார். அந்த யுத்தத்தில் 2 பக்கமும் 2 படைகள் நின்று கொண்டிருக்கிறாரு. அந்த பக்கம் பெலிஸ்தருடைய சேனை, திரளான வீரர்கள் நிற்கிறார்கள். இந்த பக்கம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய சேனை, சவுல் ராஜாவுடைய தலைமையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தாவீதனுடைய 3 சகோதரர்கள் யுத்தத்தில் செய்யப்பட்ட யுத்த வீரர்கள், அவர்கள் அந்த இராணுவத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பெலிஸ்தர்களுக்கு மத்தியிலிருந்து கோலியாத்து என்கிற ஒரு ராட்சதன் வருகிறான். அவன் 10 அடிக்கு மேல உயரம் உள்ளவன். சாதாரணமாக எல்லாரும் 6 அடி என்று சொன்னால் அவன் 10 அடிக்கு மேல உயரம் உள்ளவன், ராட்சதன்
என்பதாக அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு ராட்சதனாக ஒரு மனிதன், மிக உயரமான ஒரு மனிதன், அவ்வளோ பெரிய ஒரு சைஸில் இருக்கிற ஒரு மனிதன், அவன் வந்து யுத்த உடைகளை அணிந்து அவன் கையில் ஆயுதத்தோடு வந்தால் பார்ப்பதற்கே பயமாக இருக்கும், அவ்வளவு பயங்கரமான ஒரு ராட்சதன். அவன் வந்து சொன்னான், நீங்கள் ஏன் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறீங்க, உங்கள் படையிலிருந்து ஒரு ஆள் அனுப்புங்க என்கிட்ட சண்டை போட்டு வெற்றி பெற்று விட்டால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமைகள், நான் ஜெயித்து விட்டால் நீங்கள் எனக்கு அடிமைகள் என்பதாய் சவால் விட்டான். அவன் வந்து சத்தமாக பேசுவான், அதட்டி பேசுவான், அவங்களை சபித்து பேசுவான். அவனுடைய உருவத்தை பார்த்தாலே பயமாக இருக்கிறோம், அவன் பேசுறதை கேட்டால் இன்னும் பயமாக இருக்கும். அதனால் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். யாருமே அவனோடு இப்போ யுத்தம் பண்ண ஆயத்தமாக இல்லை. அவன் இவ்வளோ உயரமாக இருக்கிறான், அவனை எட்டி தான் பார்க்கணும். அவன் வச்சிருக்கிற ஆயுதம் அவ்வளோ பெருசாக இருக்குது, நம்மளை ஒரே அடியில் அடித்து கொண்டுருவான். யாருமே அவனோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ராட்சதன் அவன். அவனை பார்த்தால எல்லாருக்கும் பயம், யுத்த களத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம். அவனுடைய உள்ளத்தில் மிகவும் பயந்து கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நிற்கும்போது அவனுடைய உருவம், அவனுடைய பேச்சை கேட்டு எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எக்ஸாம் அநேகருக்கு அப்படி தான் இருக்குது. நீங்கள் எழுத போகிற பரீட்சைக்கான தேதி வந்த உடனே கோலியாத்தே முன்னால் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு ராட்சதன் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. எப்படி இந்த எக்ஸாமை நம்ம சந்தித்து ஜெயிக்க போகிறோம், எப்படி இந்த பரீட்சையில் நம்ம வெற்றி பெற போகிறோம், அது ஒரு ராட்சதனை போல வந்து நிற்கிறது. எல்லாம் சரி, இந்த கணக்கு பாடத்தை நினைச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது, அது என்னை பயமுறுத்துகிறது. மேக்ஸ் சப்ஜெக்டுனாலே என்னை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. எல்லாம் சரி, இந்த சயின்ஸுனாலே எனக்கு பயங்கரமான ஒரு கசப்பாக இருக்கிறாரு, அதை நினைச்சாலே பயம் வருகிறாரு. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ராட்சதனை போல தெரிகிறாரு. அதனால் எக்ஸாம் வந்த உடனே சிலருக்குள்ளே பயம் வந்து விடுகிறாரு. சிலருக்கு 12th வந்த உடனேயே 9th முடித்து வெற்றி பெற்ற சந்தோஷம் கூட இருக்காரு, அடுத்தது 10th உடனே ஒரு பயம் வந்து விடுகிறாரு. 9th வெற்றி பெற்று விட்டோம் என்ற சந்தோஷத்தை விட 10th வந்துட்டோம், இனி அரசாங்க தேர்வு எழுதணுமே அப்படின்ற பயம் சிலரை பிடித்து கொள்ளுகிறார். +1 வெற்றி பெற்று விட்டோம் என்ற சந்தோஷத்தை விட +2 வந்து விட்டோம், அரசாங்க தேர்வு எழுதணும் அப்படின்ற பயம் பிடித்து கொள்ளுகிறார். இந்த பயம் அநேகரை வாட்டி வதைக்கிறார். பயமானது வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறார். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதங்க, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தருகிறார். கோலியாத்து மாதிரி ராட்சசன் வந்து நின்றா எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்? இந்த அரசாங்க தேர்வுன்னு சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க, பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் பயப்படுத்துகிறாங்க, இதில் நிறைய மார்க் எடுக்கணும், நீ மார்க் எடுக்காட்ட அவ்வளவுதான், நாங்கள் ஒன்று தான் நம்பி இருக்கிறோம். டீச்சர்ஸ் ஒரு பக்கம், நீ தான் நிறைய மார்க் எடுக்கணும், யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கணும், ஆளாளுக்கு சொல்கிறத பார்த்த உடனே இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்க கேட்க ஒரு பயம் உள்ளத்திலே வந்து விடுகிறார். அப்படித்தான் கோலியாத்தை பார்த்த உடனே பயம், அவன் பேசின பேச்சை கேட்ட உடனே பயம். 40 ஆகிவிட்டது, யாருமே அவனோட யுத்தமன் ஆயத்தமாக இல்லை. அப்போ தாவீது அந்த யுத்த களத்துக்கு வருகிறார். அவன் ஒரு யுத்த புருஷன் அல்ல, அவன் ஒரு சிறுவன், ஒரு இளம் வாலிபன். ஒருவேளை அவனுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கலாம், அது மாதிரி ஒரு இளம் வாலிபன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். அவனுக்கு வாள் எடுத்து சண்டை போடலாம் தெரியாது, அவன் ஆடு மேய்த்து கொண்டு ஆடுகளை பராமரித்து கொண்டிருந்தவன். இப்போ அவன் அந்த யுத்த களத்திற்கு வருகிறான். அவன் வந்தபோது தன் சகோதரர்களுக்கு பலகாரங்களை கொண்டு வருகிறான். தகப்பனார் சொல்லுகிறார், யுத்த களத்திலே உன் சகோதரர்கள் இருக்கிறாங்க, நீ போய் அவளை நலம் விசாரித்து விட்டு இந்த பலகார உணவு பண்டங்களை கொடுத்து விட்டு வா என்று அனுப்புகிறார்கள். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த தாவீது என்கிற இளம் வாலிபன் யுத்த களத்திற்கு வருகிறான். அவன் வந்த சமயத்தில் இந்த ராட்சதன் வந்து நிற்கிறான். அவனுடைய உருவம், அவன் பேசுகிறதை கண்டு எல்லாரும் பயந்து நிற்கும் போது தாவீது சொல்லுகிறான், நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறான். ஐ வில் கோ அண்ட் ஃபைட் வித் ஹிம், நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுகிறான். எல்லாரும் பயப்படுறாங்க, ராஜா பயப்படுகிறார், தாவீதுக்குள்ள பயமே இல்லை. அதுதான் அந்த வெற்றிக்கு முதல் ரகசியம்.
அவன் பயப்படவில்லை. அந்த ராட்சதனுடைய உருவத்தை கண்டும் பயப்படவில்லை. அவனுடைய வார்த்தைகளை கேட்டும் அவன் பயப்படவில்லை. இவன் சிறுவன், அவன் ஒரு பெரிய ராட்சதன். அவனுக்கு முன்னால் தாவிடு போய் நின்றால் யானைக்கு முன்னால் ஒரு பூனை நிற்பதை போலதான் இருக்கும். ஆனாலும் அவன் பயப்படவில்லை. நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேன். தைரியமாக கோலியாத்தை சந்திக்கிறான். பயமில்லாதபடி கோலியாத்தை சந்திக்கிறான். அதுதான் வெற்றியினுடைய முதல் ரகசியம். நீங்கள் தைரியமாக எக்ஸாமை சந்திக்க வேண்டும். நீங்கள் தைரியமாக இந்த பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டும். அது 10th எக்ஸாமாக இருக்கலாம், அது 12th எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது ஒரு செமஸ்டர் எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மேல் படிப்பிற்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது நீட்டு தேர்வாக இருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், நீங்கள் தைரியமாக அதை சந்திக்க வேண்டும். நீங்கள் தைரியமாக அதை எதிர்கொள்ள வேண்டும். நான் எப்படி எழுத போகிறேன், எப்படி படிக்க போகிறேன், எப்படி செய்ய போகிறேன் பயந்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு தோல்வியை கொண்டு வந்து விடும். முதலாவது தாவீதை பாருங்கள். அவன் தைரியமாய் சொல்லுகிறான், நான் போய் அந்த ராட்சதனோடு யுத்தம் பண்ணுகிறேன். தைரியமாய் முன்னாலே போய் நிற்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது பயம் உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகணும். ஒரு தைரியத்தோடு எக்ஸாமை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். பயந்து பயந்து படித்தால் படிப்பு மைண்டில் நிற்காது, மனதில் தங்காது. அந்த பயமே உங்களுக்கு ஞாபக மறதியை கொண்டு வந்து விடும். அந்த பயமே படிப்பில் கவனம் செலுத்த விடாதபடி தடுத்து விடும். முதலாவது பயம் மாற வேண்டும். எப்படி தாவீதுக்கு மாத்திரம் இவ்வளவு தைரியம், அவருக்கு பயமே இல்லை, யுத்தத்தில் பயிற்சி எடுக்கலை, அவர்கிட்ட வாள் எடுத்து சண்டை போட தெரியாது, சின்ன பையன், எப்படி அவருக்கு அந்த தைரியம் இருந்தது? இந்த 1 சாமுவேல் 18:14 வசனத்தை வாசிக்கும் போது கத்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அவனுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது? கத்தர் தாவீதோடு கூட இருந்தார். அதுதான் அவனுடைய பலன், அதுதான் அவனுடைய தைரியம். என் கூட ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். என் கூட ஒருவர் இருக்கிறார், வானத்தை பூமியை உண்டாக்கினவர். என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அதுதான் தாவீதனுடைய பலன். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடியால் பயம் அவனை விட்டு விலகினர். நம்மோடு கூட ஆண்டவர் வரும்போது, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பயம் நம்முடைய உள்ளத்தை விட்டு விலகும். அதுதான் பயத்திலிருந்து விடுதலை பெறுகிற வழி. இன்றைக்கு அதற்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நான் உன் கூட இருப்பேன், நீ பயப்படாத. என் மகனை நான் உன்னோடு கூட இருப்பேன், என் மகளை நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாத என்று சொல்லத்தான் உங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் பாளையங்கோட்டையத்தில் வைத்து இந்த அச்சீவர்ஸ் மீட்டிங் நடக்கும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஒரு மீட்டிங் அங்கே தான் நடைபெறும். அந்த சமயத்தில் ஒரு வாலிப தம்பி வந்து சொன்ன சாட்சி எனக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கிறது. அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த ஒரு வாலிபன். கல்லூரியில் 3rd year நினைக்கிறேன் படித்து கொண்டிருந்த வாலிபன். அவனுக்கு சரியான படிப்பு வராததுனால ஃபெயிலாகி அரியர்ஸ் எல்லாம் சேர்த்து 23 பாடங்கள் அரியர்ஸான், 23 அரியர்ஸ். அதனால் ரொம்ப மனம் சோர்ந்து போனான். இனிமேல் நான் வெற்றி பெறலாம் முடியாது, அரிய சேர்த்து சேர்த்து இவ்வளோ தோல்வி அடைந்த பாடங்கள் இருக்கிறது, நான் எப்படி வெற்றி பெறுவது, நான் எப்படி டிகிரி வாங்குவது, எனக்கு எதிர்காலம் என்ன? எதிர்காலமே அவனுக்கு கேள்விக்குறியாகிவிட்டார். அதனால் அவனுக்கு படிப்பில் நாட்டம் இல்லை, நான் ஜெயிக்க போகிறதில்லை, இவ்வளோ தோல்வி அடைந்திருக்கிறேன். அவனுக்குள்ள ஒரு பயம், எக்ஸாமுனாலே பயம், எதிர்காலத்து குறித்த பயம், சோர்ந்து போன நிலைமையில் அவன் இருந்தான். அதனால் அவன் பின்னால் வந்து நின்று கொண்டிருந்தான். என்ன கூட்டம் நடக்குது, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக வர்றாங்களேன்னு சொல்லி இங்கே என்ன தான் சொல்லுவாங்கன்னு வேடிக்கை பார்ப்பதற்காக வந்து கூட்டத்துக்கு பின்னால் ஒரு ஓரமாக நின்று எல்லாவற்றையும் அப்படியே கவனித்து கொண்டே இருந்தான். அங்கே சொன்ன சாட்சிகள், அங்கே கொடுக்கப்பட்ட செய்திகளை தூரத்திலிருந்து கவனமாய் கேட்டான். அதை கேட்டபோது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. ஓ, இயேசு உதவி செய்வாரா, இயேசு இந்த பயத்தை மாற்றுவாரா, இயேசு எனக்கு ஜெயம் கொடுப்பாரா, இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விசுவாசம் துளிர் விட்டார்.
அதனால ஜப நேரத்தில் கூட்டத்துக்கு உள்ள கூட வரல, பந்தலுக்கு வெளியில ஓரமாய் ஒரு செவிற்று ஓரத்தில் நின்று கொண்டிருந்தவன் ஜப நேரத்தில் சின்ன ஒரு ஜபம் செய்தானா, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, ஜீசஸ் ஹெல்ப் மீ. இயேசுன்ற பெயரை சொல்லி, அதான் வாழ்க்கையில் முதல் முதல் இயேசுவேன்னு சொல்லி ஒரு சிறு ஜபம் செய்தான், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பயமாக இருக்குது, எக்ஸாம் நினைச்சா பயம், எதிர்காலத்து குறைத்தான் நினைச்சா பயம், 23 அரியஸ் இருக்குது, நான் இதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை எனக்கு இல்லை, நீங்கள் உதவி செய்வீங்கன்னு சொல்கிறாங்களே, எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஜபம் பண்ணினான். அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். எங்கோ தூரத்தில் ஓரமாக நின்று அங்கே நின்று தன் இருதயத்தில் ஒரு சின்ன ஜபம் பண்ணினான், ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார். ஐயோ ஒரு தம்பி தோல்வி அடைந்து ஏமாற்றத்தோடு என்னை நோக்கி ஒரு சிறு ஜபம் செய்கிறானே, நான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அவன் வந்து சாட்சி சொன்னான், ஜெபித்த அந்த நேரத்தில் முதலாவது நடந்த அற்புதம் அவனுடைய உள்ளத்தில் இருந்த பயம் மாறினதான், அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பயம் விலகினர், எக்ஸாமை குறித்து எதிர்காலத்துக்கு இந்த பயம் விலகினர். இயேசுன்ற நாமம் அவ்வளவு வல்லமை உள்ளது, இயேசுவே நீ கூப்பிடுகிற அந்த ஜபம் அத்தனை வல்லமை உள்ளது, அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாலே உங்களுக்குள்ள ஒரு புதிய வல்லமை உண்டாகும். அவருடைய ஆண்டவருடைய பிரசன்னம் தொட்டர் அவன் வந்து சொன்னான், நான் அத்தனை பாடத்தை நான் எழுதினேன், 23 பாடத்தையும் ஒரே செமஸ்டரில் எழுதினேன், அத்தனையிலும் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுத்து விட்டார், நான் ஜெயம் பெற்று விட்டேன் என்று எல்லாருக்கும் மத்தியில் வந்து சாட்சி கொடுத்தான். இயேசு பயத்தை மாற்றி அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். தாவீதுக்குள்ள பயமே இல்லை, காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தராகிய இயேசு உங்களுக்குள்ள அவர் எங்கே இருப்பார், நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறவர், நான் உள்ளத்தில் வந்து உன்னோடு வாசம் பண்ணுவேன், நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர் இயேசு. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் கூட இருங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் போதும், அவர் வந்து உள்ள உட்கார்ந்துருவார், உங்கள் கூடவே அவர் இருப்பார். நிறைய பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, இயேசு என் பக்கத்தில் உட்கார்ந்து எனக்கு சொல்லி கொடுக்கறதை நான் உணர்ந்தேன், உங்கள் கூட இயேசு இருப்பார், உங்கள் கூட இயேசு இருப்பார், அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, என் கூட இருங்க, என் கூட எப்போவுமே இருந்தீங்கன்னா எனக்கு தைரியமாக இருக்கும், இயேசுவே என் கூட இருங்கன்னு கேட்டு பாருங்கள், உள்ளத்தில் வந்துடுவார். ஒன்றே ஒன்று சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன ஆண்டவரே, இந்த பாவத்தை நீ விட்டுறணும், உனக்குள்ளே இந்த பாவம்லாம் இருக்குல்ல, தப்புலாம் இருக்குல்ல, நான் பரிசுத்தமுள்ள தேவன், ஒரு பாவம் நிறைந்த இடத்துக்குள்ளே நான் எப்படி இருக்க முடியும், உன் இருதயத்தில் கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பகை இருக்குது, அப்புறம் இச்சைகள் இருக்கிறது, தப்பு தப்பான காரியத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து உன் உள்ளத்தை கரைப்படுத்திட்டேன், அதனால் நான் அதை அந்த கரெல்லாம் நீங்கணும், அப்போ தான் உள்ளத்தில் வாசம் பண்ண முடியும், நான் எப்படி அதை நீக்க முடியும், சோப்பு போட்டு நீக்க முடியுமா, அன்று சொல்ல நானே உன்னை சுத்திகரிப்பேன், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கும். நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றுதான், இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, எனக்குள்ளே வந்துடுங்கன்னு சொன்னப்போ அவ்வளோதான், சிம்பிள் ப்ரேயர், ஒரு சின்ன விசுவாசம், ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்துடுவார், அவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணருவீங்க. அப்போ இயேசு உங்கள் கூடவே இருந்து படிக்கும்போது, எக்ஸாம் எழுதும்போது, வரும்போது, போகும்போதெல்லாம் உங்கள் கூடவே இருக்கிறத உணர்வீங்க. தாவீது தைரியமாய் கோலியாத்துக்கு முன்னால் நிற்க காரணம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவனால் அதை உணர முடிந்தது, கர்த்தர் என் கூடவே இருக்கிறார், அந்த பிரசன்னத்தை உணர்ந்ததுனால தான் தைரியமாய் போயின்னு இருக்கிறான். அதனால் இயேசுவே என் கூட இருங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு இன்றைக்கு நீங்கள் கூப்பிட்டா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வந்துடுவார். ரெண்டாவது, இந்த தாவீது ஜெயிக்க வெற்றி பெற காரணம் என்ன, ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லுகிறார், 45 வசனம், 1 சாமுவேல் 17 45 வசனம், கோலியாத்துக்கு முன்னாலே தாவீது வந்து நிற்கிறார், கோலியாத்து ராட்சதனை பார்க்குறான், ஒரு பொடியன் வந்து நிற்கிறான், அவன் வந்து சொல்லுகிறான், என் கூட நீ ஜெயித்தர முடியுமா, தாவீது சொல்லுகிறார், நீ ஈட்டியை வச்சிருக்கிற, பெரிய பட்டயத்தை வச்சிருக்கிற, நீ மார்க்கவசெல்லாம் அணிந்து
போர் வீரர்களுடைய உடை அணிந்து உன் கையில் பட்டயத்தோடு வந்திருக்கிறாய். நானோ கர்த்தருடைய நாமத்தினால் உன்னை எதிர்க்க வந்திருக்கிறேன். அது சொல்லுகிறார், நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை முழுமையாய் சார்ந்து கொண்டார் தாவீது. சொந்த பலத்தை அல்ல, சொந்த ஞானத்தை அல்ல, கர்த்தர் எனக்கு பலன், கர்த்தர் எனக்கு ஞானம், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார், நான் கர்த்தருடைய நாமத்தினால் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். அதுதான் தாவீதனுடைய பலன். நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு ஞாபக சக்தி தருவார், எக்ஸாம் எழுதும் போது கூட இருப்பார், திருத்தருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார், நான் எதிர்பார்க்கிற மார்க்குகளை அவர் எனக்கு தருவார். நீங்க அப்படி அவரை சார்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு உதவி செய்வார், அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து வெற்றிகளை கொடுத்து மேன்மைப்படுத்துவார். அவ்வளவுதான், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் எனக்கு உதவி செய்யட்டும், நான் படிக்கிறதுக்கு அவர் தான் கிருபை தரணும், படிக்கும்போது அவர் தான் எனக்கு ஞாபக சக்தி தரணும், படிக்கிற பாடத்தை அவர் தான் எனக்கு விளங்க பண்ணணும். இயேசுவே என் கூட இருந்து எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் உதவி செய்யாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை முழுமையாய் சார்ந்து கொள்ளுவார். அவருடைய பலத்தினால் நான் எக்ஸாம் எழுத போகிறேன், அவருடைய பலத்தினால் நான் படிக்க போகிறேன். இதுவரை எப்படி ஆகியிருந்தாலும், இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தாவீதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? தாவீதை பார்த்து அவனுடைய தகப்பனார் சொல்கிறார், நீ போய் யுத்த களத்தில் போய் உங்கள் சகோதரை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வான்னு சொன்னால் அதெல்லாம் போக முடியாது. யுத்தம் நடக்கிற இடத்துக்கு நான் சின்ன பையன், நான் போய் என்ன பண்ணுறது? என் மேலே பட்டையும் அம்பு பாஞ்சிட்டா நான் செத்து போயிடுவேன், நான் போக முடியாது. அவங்க யுத்தத்தில் இருக்காங்கப்பா, அவங்களுடைய அண்ணன் மாதிரி பார்த்துட்டு வா, அவங்க வருவாங்க, நான் போக முடியாது, நான் ஆடுகளை பார்க்கணும். சாக்க போக்கு சொல்லலை, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நல்ல பிள்ளைகள் கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும், ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6 2-3 வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் உள்ள ஒரு கட்டளை, உன்னுடைய தாய் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருந்தாதான் உனக்கு நன்மை நடக்கும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாதான் நீ ஜெயிக்க முடியும். உன் தாய் தகப்பனை துக்கப்படுத்தி, தாய் தகப்பனை காயப்படுத்தி, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தினால் நீ ஜெயிக்க முடியாது, உன் வாழ்க்கையில் வெற்றிகளை நன்மைகளை காண முடியாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. தாவீது தன் தகப்பனார் சொன்ன உடனே சாக்கு போக்கு சொல்லவில்லை, நான் யுத்தகலத்துக்கெல்லாம் போக முடியாது, அவன் அண்ணன்மார் அவங்க எனக்கு பிடிக்காத, நான் போகமாட்டேன் அப்படிலாம் சொல்லவில்லை. உடனே கீழ்ப்படிந்தான். தன்னுடைய ஆடுகள்லாம் இருக்குது, பொறுப்பெல்லாம் இருக்குத, நான் அதை விட்டுட்டு போக மாட்டேன் சொல்லவில்லை, அவன் கீழ்ப்படிந்தான். உங்களுடைய தாயார் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எத்தனை முறை அசட்டை பண்ணியிருக்கிறீங்க யோசித்து பாருங்க. அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ளே அந்த வேதனை இருக்கும். என் பிள்ளை இப்படிலாம் எதிர்த்து பேசுது, இந்த மாதிரி நான் சொன்னேன் கீழ்ப்படியலை, உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளம் துக்கப்படக்கூடாதுன்னு அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ளே அந்த காயம் இருக்கும். நீங்கள் உங்கள் தகப்பனாரை அசட்டை பண்ணி, உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, உங்கள் அம்மாகிட்ட சொல்கிறீங்க, அம்மாக்கிட்ட சொல்கிறீங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அந்த காலத்து ஆள், நாங்கள் இந்த காலம், உனக்கு என்ன தெரியும் அம்மா, அம்மாவை அசட்டை பண்ணுவார். உங்களுடைய வார்த்தைகளினால் உங்களுடைய தாயை காயப்படுத்தி இருக்கலாம், உங்களுடைய வார்த்தைகளினால் உங்களுடைய தகப்பனாரை காயப்படுத்தி இருக்கலாம். அது பாவம் என்று உணரணும். ஆண்டவரே அந்த பாவத்தை கூட மன்னியும். உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நல்ல உறவு வைத்து கொள்ளணும். அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு, நான் உங்களை துக்கப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. உங்களுடைய தாய் தகப்பனுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு அவசியம். அவங்க கரம் வைத்து உங்களை பிளஸ் பண்ணும்போது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கனம் பண்ணி கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய தாய் தகப்பனை துக்கப்படுத்திட்டு நீங்கள் என்னதான் வாழ்க்கையில் முயற்சி பண்ணினாலும் ஜெயிக்க முடியாது. அதனால் அதை நம்ம உணரணும். எனக்கு சொந்த ஊர் நாலுமாவடி தான். நான் முதல்ல 6 வரைக்கும் இங்கே தான் இருந்தேன், அப்புறம் சென்னைக்கு போயிட்டோம். சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவுக்கு, அம்மாவை தான் அதிகமாக எங்களை கவனித்தார். கீழ்ப்படியாமல் இருந்த எத்தனையோ நேரம், போம்மா செய்ய முடியாது, போங்கம்மா நான் இதெல்லாம் செய்ய முடியாது, அவங்க கோவப்பட மாட்டாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ளே வருத்தம்.
நம்ம பிள்ளை நம்ம சொல்லி செய்ய மாட்டேங்கிற எத்தனையோ முறை அசட்டை பண்ணி இருக்கிறேன், அதனால் அவனுடைய உள்ளத்தில் வேதனை அதை வெளியே காண்பிக்க மாட்டார்கள். ஆனால் பல வருஷம் கழித்து ஆண்டவர் என் ஆண்டவர் என்னை சந்திக்கும் போது நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என் உள்ளத்தில் வாங்க என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே நீ கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், உன் தாயை நீ எவ்வளவு அசட்டை பண்ணினாய், உன் தாயை நீ அற்பமாய் பேசி அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறாய், அது ஒரு பாவம் என்று ஆண்டவர் உணர்த்தினார். நான் கண்ணீரோடு அறிக்கையிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், என் தாயை நான் மதிக்காதபடி கீழ்ப்படியாதபடி அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தின பாவத்தை மன்னியும் என்று அழுதை ஜெபித்தேன். நான் வேறு இடத்துல இருந்தேன், அப்போ எங்கள் என் தாயார் இங்கே தான் இருந்தாங்க. நான் கடிதம் எழுதினேன், என்னை உடனே பேச முடியாது, கடிதத்தில் உங்களை நான் இவ்வளோ துக்கப்படுத்தி இருக்கிறேன், கீழ்ப்படியாமல் நடந்திருக்கிறேன், என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான பிள்ளைகளே, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருந்தா ஆண்டவர் உங்களுக்கு வெற்றிகளை தருவார். அதனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் அம்மாவை அப்பாவை காயப்படுத்தின சம்பவங்கள் அவங்ககிட்ட போய் மனந்திறந்து பேசுங்க. ஏதாவது நான் உங்களை துக்கப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் அம்மாக்கிட்ட கேளுங்க, அப்பாக்கிட்ட கேளுங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் வீட்டுக்குள்ளே அண்ணங்கிட்ட சண்டை, அக்காக்கிட்ட சண்டை, தம்பிக்கிட்ட சண்டை, கோபம், எரிச்சலெல்லாம் அவங்ககிட்ட காண்பித்து உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருந்தா அவங்கள்டெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். தாவீது பாருங்கள், ஒரு நல்ல இருதயம், அப்பா சொன்ன உடனே கீழ்ப்படுகிறான், சகோதரர்களை பார்க்க அவன் போகிறான், எல்லோரோடும் அவன் உறவுகளை சரியாய் வைத்திருந்தான். அதனால தான் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். நீங்கள் படிக்கிற ஸ்கூலில், உங்களுடைய கல்லூரியில் உங்கள் டீச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? தெரியாமல் பரிகாசம் பண்ணுவார், அவங்களை அவமானப்படுத்தி பேசுவார், அவங்களை கிண்டல் பண்ணி பேசுவார், அதையெல்லாம் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். அதனால் பெரியவர்களை கனப்படுத்தணும், டீச்சர்ஸை கனப்படுத்தணும். அவங்களை வேதனைப்படும்படி நீங்கள் நடந்து கொண்டால் அது உங்களுடைய வெற்றியை பாதிக்கும், ஆசீர்வாதத்தை பாதிக்கும். அதை உணர்ந்து கொள்ளணும். அதை கூட நீங்கள் சரிப்படுத்தி என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்தி கொள்ளணும். யாரையோ எதிர்த்து பேசி, யாரையோ நீங்கள் அவமானப்படுத்தி இருந்தால் அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாகி என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு சரிப்படுத்தி கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், தாவீது தாய்க்கு தகப்பனாருக்கு கீழ்ப்படுகிறவன், அது மாத்திரல்ல கர்த்தரை சார்ந்து கொண்டவன். நீங்கள் படிக்கும் போதே ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஆண்டவரை முழுமை எக்ஸாம் எழுதும் போதே ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லப்பட்டது, சாட்சியில் சொல்லிட்டாங்க, அதை பின்பற்றுங்க. நீங்கள் படிக்க உட்காரும்போது நான் ஒரு பைபிள் வைத்துக்கொள்ளுங்க, முதல்ல ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசிங்க, ஒரு அதிகாரத்தை நல்லா வாசிங்க, முடிஞ்சால் முழங்காலில் நின்று ஒரு அதிகாரம் வாசிங்க, ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாட புஸ்தகத்தை வைத்து, ஆண்டவரே நான் சயின்ஸை படிக்க போகிறேன், இங்கிலீஷ் படிக்க போகிறேன், கணக்கு செய்து பார்க்க போகிறேன், நான் இந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இதில் ஞானம் இல்லை, எனக்கு ஞானம் கொடுங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, அழகாய் உதவி செய்வார். ஒரு சமயம் நான் சிங்கப்பூரில் போயிருந்தபோது ஒரு சகோதரர் வந்தார், அவர் ஒரு என்ஜினியர், அவர் என்ஜினியராக ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறார், தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவர் சொன்னார், அண்ணா நான் இங்கே வந்து வேலை செய்கிறேன், நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு என்ஜினியராக பணி செய்கிறேன், நல்ல பொசிஷனில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார்னார். ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் சொல்லணும், நான் என்ஜினியராக இருக்கிற பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னார். ஏன் அப்படி என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு கணக்கு வரவே வராது, கணக்கு பாடம்னா ஒரு கசப்பு தான், கணக்கு எனக்கு வரவே வராது. 10th அந்த எக்ஸாம், 11th அந்த காலத்தில் 11th எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து விட்டார், கோட்டையில 10க்கு கீழே தான் மார்க்கு, ஆஃபேலியில் 10க்கு கீழே தான் மார்க்கு. என் கணக்கு ஆசிரியர் கூப்பிட்டு சொல்லி கொடுத்து பார்த்தார், மண்டையில் ஏற மாட்டேங்குது, அடித்து பார்த்தார், மண்டையில் ஏறலை. அவர் சொல்லிட்டார், அவ்வளோதான், ஒன்றுக்கும் வருவார போ சொல்லிட்டார், கை கழுவிட்டார். எல்லாம் 10க்கு கீழே தான் மார்க்கு, கோட்டையிலி ஆஃபேலி. இப்போ ஃபைனல் எக்ஸாமுக்கு ஆயத்தம், ரிவிஷன் டெஸ்ட் நடக்கிறாரு. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், எனக்கு சொல்லிக் கொடு, ஒன்று மண்டையில் ஏற மாட்டேங்குது. அவன் ரொம்ப சிரமப்பட்டு சொல்லி கொடுக்குறான்,
எனக்கு கணக்கே வரமாட்டேங்குது. டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்டு சொல்லிக் கொடுக்குறான், அப்போ எப்படி நான் வெற்றி பெறுவேன்? இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாம் 10க்கு கீழே தான் மார்க்கு. இப்போ ரிவிஷன் டெஸ்ட் வந்து விட்டார், 2-3 ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ அவனுக்கு ஃப்ரெண்டு சொன்னால், ஒரு வழி இருக்குது, உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, கணக்கு பாடம் வரமாட்டேங்குது, உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறாரு. யார் யார் யார்கிட்ட போகணும், யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? அவன் சொன்னால், இயேசுக்கிட்ட போ, அவர் ஞானம் கொடுக்கிற தேவன். பைபிளில் இருக்கு, அவர் சம்பூரணமான ஞானத்தை தருவாராம். அவர்கிட்ட போய் கேட்டால் ஞானத்தை சம்பூரணமாக அளவில்லாமல் தருவாராம். நீ அவர்கிட்ட போய் கேளு, அவர் உனக்கு ஞானம் தருவார். கணக்கு பாடம் வரமாட்டேங்குது, ஞானமே இல்லை, இயேசுவே எனக்கு தாருன்னு கேளுன்னு சொன்னாராம். அந்த பையன் சொல்லியிருக்கிறான், சரின்னு சொல்லி இவன் போய் முழங்கால் படிக்கிட்டு, பாருங்கள், இந்த தம்பி கிறிஸ்தவன் கிடையாது, இயேசுவை பற்றி சொன்ன உடனே கிறிஸ்தவங்க முழங்கால் போட்டு தானே ஜெபிப்பாங்கன்னு முழங்கால் போட்டு அழுது அழுது அழுது, எனக்கு பாடமே வரமாட்டேங்குது, கணக்கு பாடமே தெரிய மாட்டேங்குது, என் வாழ்க்கையே எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது, பயமாக இருக்குது, ஆண்டவரே இயேசுவே நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் ஞானம் தருவாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு தாங்க, எனக்கு ஞானம் தாங்க, கணக்கு பாட்டை சொல்லி கொடுங்கன்னு அழுதாரான் அந்த சின்ன பையன். அந்த 11th அழுது ஜெபித்தா. அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் வந்தார். ரிவிஷன் டெஸ்டில் பேப்பர் திருத்தி டீச்சர் கிளாஸுக்கு கொண்டு வந்திருக்கிறார், எல்லாரும் மார்க் ஷீட்டும் கொடுத்துட்டார், பேப்பரை திருத்தி கொடுத்துட்டார். இவர் பேப்பர் மட்டும் வச்சுக்கிட்டார். கடைசியில் கூப்பிட்டாருங்க, வாடா அப்படின்னு கூப்பிட்டார். வந்த பேப்பரை கொடுத்தா 100க்கு 100 மார்க்கு. இதுவரைக்கும் 10க்கு கீழே தான் மார்க்கு, 6, 7, 8 அவ்வளோதான் மார்க்கு. ஏன் அந்த டீச்சர் பேப்பரை கையில் வச்சுருந்தார்னா, எப்படிதான் உனக்கு 100 மார்க் கிடச்சிது? நீ காப்பி அடிச்சிருக்கிற, உண்மையை சொல்லு. அதுக்கு தான் பேப்பரை கடைசியாக வச்சுருந்தாராம். ஏன்னா நீ எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு எனக்கு தெரியும். கோட்டையிலி ஆஃபேலி உன்னை எவ்வளவோ சொல்லி பிரயாசப்பட்டும் உனக்கு தேரலை. எப்படி அவ்வளவும் கணக்கையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சே, எப்படி 100க்கு 100 மார்க் எடுக்க முடியும்? உன்னால் எடுக்க முடியாது எனக்கு தெரியும். நீ காப்பி அடிச்சிருக்கிற, பக்கத்தில் உள்ளவனை பார்த்து எழுதியிருக்கிற. இவன் சொன்னாராம், இல்லை சார், நான் பார்த்துலாம் எழுதலை. அப்புறம் எப்படி உனக்கு இப்போ 100க்கு 100 எடுக்க முடியுது? நான் போய் ஜெபம் பண்ணேன், இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணால் ஞானம் தருவார்னு சொன்னாங்க, நான் போய் அழுது ஜெபித்தேன் சார், எனக்கு அதுக்கு பிறகு தான் மாற்றம் வந்திருக்குது. சார் நம்புவாரா? நீ போய் சொல்கிற, இதை ஜெபம் பண்ணேன், இயேசு கொடுத்தான், என்ன மந்திர மாயமாயுது? கொஞ்சம் கொஞ்சமாக நீ மார்க் எடுத்து வந்தால் பரவாயில்ல, 10க்கு கீழே எடுத்த, இப்போ 20, 30, 50 பரவாயில்ல, எடுத்த இடப்பில் 100 மார்க் எப்படி வேணாலும் எடுக்க முடியும்? இல்லை சார், நான் தான் செய்கிறேன், நான் தான் எல்லா கணக்கும் செய்கிறேன். இல்லை, நீ போய் சொல்கிற. இல்லை, அவன் சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்குள்ள மாற்றம், எனக்கு எல்லாம் இப்போ புரியுது, அந்த ஞானத்தை இயேசு தந்துட்டான்னு நான் நம்புகிறேன், இப்போ எனக்கு எல்லாம் விளங்குது, முன்னால் விளங்காது அப்படின்னு சொன்னால், இல்லை நான் நம்ப முடியாது. அப்போ என்ன தான் செய்கிறது? நான் இனிமேல் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ரெடி பண்ணி தருவேன், எனக்கு முன்னால் உட்காந்து நீ தனியாக செய்யணும், தனியாக உனக்கு ஒரு எக்ஸாம். அதனால் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ரெடி பண்ணி அவனை மட்டும் உட்கார வச்சு, இதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணு, இந்த கணக்கை செய் பார்க்கலான்னு கொடுத்தா, உட்காந்து எழுதுனா கை செய்துட்டு வந்தால் 100க்கு 100 எல்லாம் அப்படியே செய்து முடிச்சிடான். டீச்சருக்கு பெரிய ஆச்சரியமாகி விட்டது, எப்படிடா உனக்கு இந்த ஞானம் வந்தது? நீ கணக்கு பாடத்தில் தடுமாறி கொண்டிருந்தவன், எப்படி உனக்கு அந்த ஞானம் வந்தது? நான் ஜெபம் பண்ணேன் சார், இயேசு கிறிஸ்து ஞானம் கொடுக்குற தேவன் சொன்னாங்க, அவர் தான் எனக்கு அந்த ஞானம் கொடுத்தார். அந்த சகோதரர் இப்போ என்ஜினியராக சிங்கப்பூரில் நல்ல சம்பளத்தில் வேலை இருக்கிற அந்த சகோதரர் சொன்னார், என்ன இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானம் இன்றைக்கு இந்த நாட்டில் வந்து உயர்ந்த ஒரு வேலையில் இயேசு என்னை வைத்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான தேவன்! உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு அந்த ஞானத்தை தர மாட்டாரா? உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் பிரச்சனை, இன்றைக்கு அவர் ஞானம் தரப்போகிறார், அதற்காக ஜெபிக்க போகிறோம். கடைசியாக இந்த தாவீது ஜெயிக்க காரணம் என்ன, அவ்வளோ பெரிய ராட்சதனை வீழ்த்த காரணம் என்ன? முதலாவது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ரெண்டாவது, அவன் கர்த்தரை முழுமையாய் சார்ந்து கொண்டான். நான் ஆண்டவரோடு கூட உன்னை சந்திக்க வருகிறேன். நீங்கள் படிக்கும்போது ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், எக்ஸாம் எழுதும்போது ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள்,
எந்த விதத்திலும் காப்பி அடிக்காதங்க, அடுத்தவங்களை பார்த்து எழுதாதங்க, தப்புக்கு இடம் கொடுக்காதங்க, அது பாவம். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உண்மையாருங்க, உங்களுக்கு முடிந்த அளவு படிங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவு எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் தப்பான காரியத்துக்கு இடம் கொடுத்துறாதங்க, காப்பி அடிக்கிறதோ. உங்களுக்கு என்ன முடியும் நீங்கள் படிங்க, உங்களுக்கு என்ன முடியும் இப்போ எழுதுங்க. தேவன் அந்த உண்மையை பார்த்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். கடைசியாக தாவீதுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்க காரணம் என்ன? இந்த 1 சாமுவேல் 17:47 தாவீது அந்த ராட்சதனை பார்த்து சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ராட்சதனை பார்த்து தாவீது சொல்றான், இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, நான் ஜெயிக்க போறேன், உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். விசுவாசம். சரி சண்டை பண்ணி பார்க்கலாம், நீ ஜெயித்தா ஜெயிச்சுக்க, நான் ஜெயிச்சா பார்ப்போம், அப்படி பேசல. உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் ஜெயிப்பேன். விசுவாசம், தாவீதனுடைய விசுவாசம். நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு ஜெயம் வரும், இயேசு எனக்கு ஜெயம் தருவார், இயேசு எனக்கு வெற்றி தருவார், இயேசு எனக்கு இவ்வளவு மார்க்க தருவார், நான் இத்தனை மார்க் எடுத்து வெற்றி பெறுவேன். விசுவாசம், விசுவாசம், விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு மார்க்கு கொடுப்பது மாத்திரம் அல்ல, மேல் படிப்பில் என்ன படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணுமா, இன்ஜினியரிங் படிக்கணுமா, ஐஏஎஸ் படிக்கணுமா? ஒரு மகள் வந்து சொன்னாள், எனக்கு சிஏ படிக்கணும்னு விருப்பாங்கள், ஆண்டவருக்கு சித்தமானா எனக்கு அது கிடைக்கட்டும், ஆண்டவர் உதவி செய்வார். என்ன படிக்க விரும்புகிறாய்? சாதாரண ஏதோ மார்க் வச்சு நிறைய பேருக்கு ஆண்டவர் ஏன் வெற்றி கொடுக்க முடியலை, சாதிக்க ஏன் நிறைய பேரால் சாதிக்க முடியல? பிளஸ் டூ எக்ஸாம் எழுத போவாங்க, இந்த பிளஸ் டூ முடித்த பிறகு என்னமா படிக்க போறேன்னு கேட்டால் நோ ஐடியா. ரொம்ப ஸ்டைலாக வர சொல்லுவாங்க, நோ ஐடியா. அங்கே ஏன் நோ ஐடியா? மார்க் வந்த பிறகு பார்த்துக்கலாம். அப்போது படி எக்ஸாம் எழுத முன்னால் எதிர்காலத்தில் என்ன படிக்க போகிறன்ற தரிசனம் இல்லை, நோ விஷன். அதுதான் இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை. நீ பிளஸ் டூக்கு முன்னாலேயே 9th 10th படிக்கும் போது உனக்கு ஒரு தரிசனம் உண்டாகணும், என்ன படிக்க போகிறாய், டாக்டராக போகிறாயா, என்ஜினியராக போகிறாயா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து மக்களுக்கு நன்மை செய்ய போகிறாயா, ஐஎஃப்எஸ் இருக்கிறது, வெளிநாட்டில் நீ போய் நம்முடைய இந்திய சார்பாக பணி செய்கிற வாய்ப்பு இருக்கிறது, காவல்துறையில் உயர்ந்த பதவியில் இருந்து மக்களுக்கு சேவை செய்கிற வாய்ப்பு இருக்கிறது, அரசாங்கத்தில் பணி செய்து நல்ல நேர்மையான அதிகாரியாக செயல்பட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற வாய்ப்பு இருக்கிறது, ஒரு விஞ்ஞானியாக சயின்டிஸ்டாக வந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற வாய்ப்பு இருக்கிறது. நீ என்ன செய்ய போகிறாய்? வாட் இஸ் யுவர் விஷன்? உன்னுடைய தரிசனம் என்ன? பிளஸ் டூ வந்தாச்சு, என்ன படிக்க போகிற மேலே நோ ஐடியா, எனக்கு தெரியாது, அது தவறு. நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் என்ன படிக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, என்னோட பேசுங்க, ஆண்டவர் இந்த தரிசனத்தை உங்களுக்கு தருவார். ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாவீதுக்குள்ளே தரிசனம் இருந்தது, நான் ஜெயிக்க போகிறேன், நான் வெற்றி பெற போகிறேன், இந்த கோலியாத் எனக்கு முன்பாக விழுந்து கிடக்க போகிறான். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள அது இருக்கணும். உங்களுக்குள்ள இந்த தரிசனம், நான் கலெக்டர் ஆகி நான் ஜனங்களுக்கு நன்மை செய்வேன், லஞ்சம் வாங்காம நேர்மையாய் நடந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவேன். ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு சயின்டிஸ்ட் ஆகி எங்க இந்தியா நாட்டுக்கு நான் பெருமை சேர்க்கிற ஒரு சயின்டிஸ்டாக வர வேண்டும். அந்த தரிசனம், நீங்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டா ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார், கட்டாயம் செய்வார். நீங்கள் குடும்பத்தை பார்க்க, என் குடும்பம் ஏழை குடும்பம், என்னை படிக்கலாம் வைக்க முடியாது, ஏழை குடும்பம், எனக்கு படிப்பில் உதவிலாம் செய்ய முடியாது, நீங்கள் அதெல்லாம் பார்க்காதங்க. உங்கள் குடும்பம், பெற்றோர், வருமானம் எதையும் பார்க்காதங்க. இயேசுவை விசுவாசிங்க. இயேசு உங்களை படிக்க வைக்க முடியும், இயேசு உங்களுக்கு உதவி செய்ய முடியும், இயேசு உங்களை உயர்த்த முடியும், இயேசு உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க முடியும், அவரால் முடியும். நீங்கள் எதில் சாதிக்க விரும்புகிறீங்க? படிப்பில் சாதிக்க விரும்புகிறீங்களா? ஸ்போர்ட்ஸில் சாதிக்க விரும்புகிறீங்களா?
உங்களுக்குள்ள என்ன ஆர்வம் இருக்கிறது, ஆண்டவர் உங்களுக்குள்ள என்ன தாளந்தை வைத்திருக்கிறார், என்ன மாதிரி ஒரு ஏவுதலை உங்களுக்குள் கொடுக்கிறார், ஜெபம் பண்ணி அந்த தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதைத்தான் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னார்கள், கனவு காணுங்கள். அப்படி அர்த்தம் என்ன? அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தரிசனம் காணுங்கள். யோசேப் என்கிற வாலிபன் கனவு கண்டான், எதிர்காலத்தில் தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கனவு கண்டான். அதைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவன் கனவு கண்டான், அது நிறைவேறிற்று. உங்களுக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கணும், ஒரு கனவு இருக்க வேண்டும். நான் ஒரு ப்ரொஃபஸராக வேண்டும், அல்லது நான் ஒரு லெக்சரராக வேண்டும், நான் ஒரு டீச்சராகி சேவை செய்ய வேண்டும், அல்லது ஒரு டாக்டராகி நான் சாதிக்க வேண்டும், அல்லது ஒரு இன்ஜினியர் ஆகி நான் ஜனங்களுக்கு நன்மை செய்கிற நல்ல காரியங்களை, திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், அல்லது ஒரு நல்ல அரசியல்வாதியாகி என் ஜனங்களுக்கு நன்மை செய்கிற நேர்மையான அரசியல்வாதியாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு அரசாங்க அதிகாரியாக வேண்டும். உங்களை குறித்து தேவன் என்ன திட்டமைத்திருக்கிறார் அதை அறிந்து கொள்வதுதான் தரிசனம். நீங்க அதை கேளுங்க, ஆண்டவரிடத்துல என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். சில சமயம் அதுக்காகவே ஆண்டவர் நம்மளை டைவர்ட் பண்ணுவார். நான் பாருங்க, அந்த காலத்துல பியூசின்னா இப்ப உள்ள பிளஸ் டூ தான் அந்த காலத்துல பியூசியா வச்சிருந்தாங்க. அதுல பாஸ் பண்ணாதான் டிகிரி படிக்க போக முடியும். நான் எல்லாத்துலேயும் நல்லமா 11th வரைக்கும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டு வந்தேன். இப்போ பாஸ் பண்ணால் அடுத்த மேல் படிப்புக்கு போகலாம், இன்ஜினியரோ டாக்டரோ. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ பாஸ் மட்டும் ஆயிரு, உன்னை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடுறோம், டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு. அந்த காலத்தில் எனக்குள்ளே அந்த ஆசை இருந்தது, டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். அதுக்காக நல்லா படித்தேன். ஆனால் அவ்வளோ படித்தோம், தோல்வி, ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாட்கள். ரட்சிக்கப்படாத வரைக்கும் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற்றேன், ரட்சிக்கப்பட்ட வருஷம் ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப மன சோர்ந்து போச்சு. என்ன ஆண்டவரே, நான் சும்மா இருந்த நாள்லாம் நல்ல மார்க் எடுத்தேன், இப்போ உமை ஏற்றுக்கொண்ட பிறகு ஃபெயில் ஆயிட்டேன். யாருக்கு, எல்லாருக்கும் மத்தியில் உமக்கு அவமானம், எனக்கு அவமானம், இது என்னதுன்னு ரொம்ப சோர்ந்து போனேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் பின்னால் நான் வரமாட்டேன், என் பின்னால் நீ வரணும். அப்படின்னா என்ன அறுத்த ஆண்டவரே, நான் உன்னை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன், அதன்படி தான் நீ வரணும். நீ டாக்டரானா ஒரு ஆஸ்பத்திரி வச்சு நடத்துவேன், ஒரு கொஞ்சம் பேருக்கு நீ நன்மை செய்வே, அவ்வளவுதான். ஆனால் அதை விட பெரிய திட்டத்தை உன்னை குறித்து வச்சுருக்கிறேன், என்னை பின்பற்றி வா. அப்போ தான் அறிந்து கொண்ட என் தோல்வியிலேயும் தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கிறார். நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, ஆனாலும் ஒரு மார்க்கில் சில சமயம் ஃபெயில் ஆயிட்டா தப்பான முடிவை எடுக்காதங்க. அதோடு வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிடாதங்க. ஐயோ, தோல்வி அடைஞ்சிட்டேனே, இவ்வளோ ஜோம் பண்ணனே, விசுவாசித்தேனே, எங்கள் அப்பா அம்மா என்ன எதிர்பார்த்தாங்களோ அவ்வளோதானா, நினைக்காதங்க. தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சு ஒருவேளை தோல்வியை அனுமதிக்கலாம். தோல்வி கொண்ட உடனே வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு தப்பான முடிவு எடுத்துடாதீங்க, அது தவறு. தேவன் அதை விட பெரிய திட்டம் வச்சிருப்பார். நான் தோல்வி அடைந்த போது ரொம்ப சோர்ந்து போனேன். ஆண்டவர் சொன்னார், நீ டாக்டர் ஆகி ஒரு சின்ன ஆஸ்பத்திரி வச்சு நடக்க திட்டம் வச்சிருக்கிறேன், நான் உன்னை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, டாக்டரால் சுகமாக்க முடியாம கைவிடப்பட்டவங்கெல்லாம் வந்து ஜபம் பண்ணி சுகமாயிட்டு போறாங்க. இன்னைக்கு அதை இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு கத்தர் கொண்டு போகிறார். அப்போ தேவன் பெரிய திட்டம் வச்சிருந்தார். நான் டாக்டராக இருந்தால் இங்கே ஒரு ஆஸ்பத்திரி வச்சு உட்கார்ந்துருப்பேன், இன்றைக்கி இவ்வளோ பெரிய திட்டம், 10,000 பேருக்கு ஆசீர்வாதமாய் நான் இருந்திருக்க முடியாது. தேவன் அந்த திட்டத்தை வைத்து எனக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். என் பின்னால் வா, நீ தோல்வி அடைந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது, உன் விருப்பப்படி அல்ல, என்னை பின்பற்று. அந்த தரிசனத்தை அங்கு தான் எனக்கு நான் அறிந்து கொள்ள முடிந்தது. அதனால் ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் நீ தீர்மானம் எடுக்காதங்க. தேவன் பெஸ்டானதை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவரே கேளுங்க, என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதை நிறைவேற்றுங்கன்னு கேளுங்க. பெற்றோரும் பிள்ளைகளை காயப்படுத்தாதங்க, அதனால உன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு திட்டாதங்க. தேவன் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உன்னால் நீ பிரயாசப்பட்ட, ஜபம் பண்ணின, நீ படித்த, எக்ஸாம் எழுதின, இவ்வளவு நல்லா தான் செய்த, ஆனாலும் உனக்கு இவ்வளோதான் மார்க் வந்திருக்குது, ஆனாலும் சோர்ந்து போகாத. தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு, நீ பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. ஒரு நாளும் காயப்படுத்தாதங்க. பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை காயப்படுத்தாதங்க, சோர்ந்து போக விட்டு விடாதங்க.
தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கும். தோல்வி அடைந்த எத்தனையோ பேர் வாழ்க்கையில சாதித்திருக்கிறார்கள், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறாங்க. பெற்றோரும் அதை விளங்கி கொள்ளுங்க. அதனால ஆண்டவரை விசுவாசிங்க. அவர் தான் எனக்கு எல்லாம். அவர் என்னை நடத்துவார். என்னை குறித்து பெரிய திட்டம் வைச்சிருக்கிறார். அதை நிறைவேறும்னு விசுவாசிங்க. இன்றைக்கு விசுவாசிங்க. கர்த்தரனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, நான் எந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும், எந்த காலேஜில் படிக்கணும், என்ன சப்ஜெக்ட படிக்கணும், என் எதிர்கால திட்டம் என்ன, ஆண்டவரை என்னோடு பேசுங்கன்னு கேளுங்க. சில சமயத்துல ஆண்டவர் நேரடியாக வந்து நீ இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு பேச மாட்டார். உன்னுடைய உள்ளத்தில் ஒரு விருப்பம் வரும். நல்லா அறிந்து கொள்ளுங்க, உன்னுடைய உள்ளத்தில் ஒரு விருப்பம் வரும். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களை உண்டாக்குகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். உன்னுடைய தேவன் தன்னுடைய சித்தத்தை உன்னுடைய உள்ளத்தில் விருப்பமாய் உண்டாக்குவார். அந்த விருப்பம்தான் தேவ சித்தம். அது மேலோங்கி எழும்போம். இந்த மாதிரி செய்யணும்னு ஆவியானவர் தன்னுடைய சித்தத்தை உங்களுக்குள்ள ஒரு விருப்பமாய் கொண்டு வருவார். அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி தருவார். அப்ப அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அதை நீங்க தேவ சித்தமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதை பார்க்க முடியும். பாருங்க, நான் பலமுறை சொன்ன சம்பவம் மறுபடியும் ஒரு முறை சொல்லுகிறேன். சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு ஒரு ஊழியக்காரரை சந்திக்க நான் போயிருந்தேன். அவன் வீட்டில் போய் சேர்ந்துட்டு அங்கே தங்கியிருந்தேன். திடீர்னு மாலை நேரம் போலீஸ் வாகனம் அந்த கேம்பஸுக்குள்ளே வந்தார். அந்த பாஸ்டர் இருக்கிற அவங்க வீடு சர்ச்செல்லாம் இருக்கிற அங்கே நான் தங்கியிருக்கிறேன். போலீஸ் அதிகாரிகள் வந்தார்கள். வந்து கேட்டாங்க, இங்கே மோகன்லாசரஸ் யாருங்கன்னு கேட்டாங்க. போலீஸ் எதுக்கு தேடி வந்திருக்கு அவன்கிட்ட கேட்டாங்க. என்ன விஷயம்னு பார்த்த ஊழியக்காரர் கேட்டார். இல்லை, கலெக்டர் அம்மா கேள்விப்பட்டாங்களாம், மோகலாசஸ்ன்னு ஒரு பிரசங்கியார் இங்கே வந்திருக்கிறாராம், அவரை பார்க்கணும், அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், கலெக்டர் அம்மாவா? எந்த கலெக்டரையும் எனக்கு பர்சனலாக தெரியாது. அவங்க எப்படி என்ன கூப்பிட்றாங்கன்னு யோசித்தேன். சரி, கலெக்டரே வர சொல்கிறாங்க, வர்றோம், நீங்கள் போங்க, நாங்கள் வர்றோன்னு சொல்லிவிட்டு நானும் அந்த ஊழியக்காரரும் காரில் அவர் என்னை அழைத்து கொண்டு போனார். கலெக்டர் பங்களாக்குள்ளே போனோம். போலீஸ் எல்லாம் காவலுக்கு இன்றைக்கி எல்லாம் சல்யூட் அடித்து எங்களை வரவேற்றாங்க. போன உடனே அவங்க ஒரு லேடி கலெக்டர் அம்மா, அவங்க வந்து ரொம்ப அன்பாக கை கோப்பி வரவேற்றாருங்க. அவங்களுடைய அப்பா அம்மா இருந்தாங்க, கிராமத்துலேருந்து வந்தவங்க அப்பா அம்மா. அப்போ ரொம்ப அன்பாக பேசினாங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவர் மேலே அன்புள்ளவங்க, ஒரு கிறிஸ்தவ சகோதரி, கலெக்டராக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேசி நிறைய காரியம் பேசினாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து கிராமத்தை சார்ந்த ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்க எப்படி கலெக்டர் ஆனாங்க எனக்கு ஆச்சரியம். இவங்க எப்படி கலெக்டர் ஆனாங்கன்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட, எப்படி நீங்கள் கலெக்டர் ஆனீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கிராமத்தில் சின்ன ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூலில் படிக்கும்போது என் உள்ளத்தில் ஒரு ஆசை, நான் கலெக்டர் ஆகி எங்கள் மக்களுக்கு நன்மை செய்யணும், என் மக்களுக்கு நன்மை செய்யணும். கலெக்டர்னா ஒரு மாவட்டத்துக்கு அதிகாரி, அந்த மாவட்டத்தில் ஜனங்களுக்கு நன்மை செய்கிற அதிகாரம் இருக்குது. அதை அறிந்து கொண்டதுனால எனக்குள்ள ஒரு ஆசை, நம்ம ஜனங்களுக்கு, நம்ம மாவட்டத்து மக்களுக்கு நன்மை செய்யணுமானா நான் அதிகாரத்தில் வரணும். அப்போ நான் முழங்கால் போட்டு ஒரு ஜபம் பண்ணினேன். இயேசுவே, நான் கலெக்டர் ஆகி எங்கள் மாவட்டத்தில் வந்து எங்கள் ஜனங்களுக்கு நான் நன்மை செய்யணும் அப்படின்னு ஜபம் பண்ணேன். ஸ்கூலில் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த ஒரு சிறுபன் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவரே, நான் கலெக்டர் ஆகி எங்கள் மாவட்டத்தில் வந்து என் ஜனங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க சொன்னாங்க, கர்த்தரிடம் நான் ஜெபித்த மாதிரியே இன்றைக்கு கலெக்டர் ஆகி என் சொந்த மாவட்டத்துக்கு கலெக்டராக நான் வந்திருக்கிறேன் என்பதாய் சொன்னார்கள். எதனால்? தரிசனம். அவங்களுக்குள்ள சின்ன வயசில் உண்டான தரிசனம் பார்த்தீங்களா, அந்த தரிசனம் உள்ளத்தில் வந்த அந்த ஆசை, அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்திய நாங்கள் தேவன் வாய்க்க பண்ணினார். எத்தனை பேர் சாட்சி சொன்னாங்க, எனக்கு இவ்வளோ மார்க் வேணும், நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும், இத்தனை பெர்சன்டேஜ் வேணும்னு கேட்டேன், அவ்வளோ மார்க் ஆண்டவர் கொடுத்தார். உங்களுடைய ஜபத்தை கேட்க ஒரு விருப்பத்தோடு இருக்கிறார். தாவிதோடு கூட இருந்து பெரிய வெற்றியை கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். செபிக்க முடியும். எல்லாரும் எழுந்தன இருப்போம். எல்லாரும் எழுந்துருங்க. இப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்த நெல்லுங்க.
ஒரு முக்கியமான நேரம் இது. ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம். பெரியவர்கள் பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். எல்லாரும் என்ன கவனிங்க, தம்பிமார் அருமையான பிள்ளைகள் என்ன கவனிங்க, உங்களை ஆசீர்வதித்து நான் ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறேன். 5 காரியங்கள் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த 5 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் திரும்பி செல்ல போகிறீங்க. சில நிமிட நேரம் வேகமாக நான் ஜெபமணி முடித்து விடுவேன். முதலாவது, பயம் உள்ளத்தை விட்டு நீங்கணும். பயம் உள்ளத்தை விட்டு நீங்கணும். அப்படியே கண்களை மூடுங்க. இயேசு உங்கள் முன்னால் தான் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவர், உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தவர், உங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தவர், உங்களை மன்னிக்கவும் உங்களை பரிசுத்தப்படுத்தவும் ஆயத்தமாயிருக்கிற நல்ல தகப்பன். அவர் தான் உங்களோடு பேசுகிறார், என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, தாவீதோடு இருந்ததைப் போல நான் அவன் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய கண்களை மூடி, இயேசுவே இந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பயத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த எக்ஸாமை குறித்த பயம், இந்த கணக்கு சோசியல் இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்டு குறித்த பயம் என்னை வாட்டுகிறது, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பயம் என்னை வாட்டுகிறது, இயேசு எனக்கு விடுதலை கொடுக்கணும். அப்படி விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருக்கும் போதே வலது கரத்தை உயர்த்துங்க. முதலாவது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களுடைய கையை பார்க்கிறார், இயேசு உங்களுடைய கரங்களை பார்க்கிறார். இப்பொழுது அந்த பயம் உங்களை விட்டு விலகும்படி ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்க போகிறாரு. பயத்தின் ஆவிகள் விலகும், பயப்படுகிற சிந்தை மாறும், இந்த முதல் ஒரு மன தைரியம் உள்ளத்தில் வரும். அப்படியே உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க, இருதயத்தில் வைங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நீர் வந்து எனக்குள் தங்கிகிறோம். தாவீதோடு கூட இருந்தீங்களே, என் கூட இருங்கப்பா. நான் என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னிங்க, எங்கள் அப்பா அம்மாவை துக்கப்படுத்தி இருந்தால் மன்னிங்க, எங்கள் டீச்சர்களை அவமானப்படுத்தி இருந்தால் மன்னிச்சிருங்க, எங்கள் அண்ணன் தம்பி அண்ணன் அக்கா சண்டை போட்டிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன மீறுதல் பண்ணியிருந்தாலும் மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு ஒரு மன தைரியத்தை தாங்க, எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே, எக்ஸாம் நினைச்சா பயமா இருக்குது ஆண்டவரே, படிக்க முடியல தூங்க முடியல சாப்பிட முடியல எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. மகளே ஜெபம் பண்ணு, தம்பி ஜெபம் பண்ணு, உன் வாயை திறந்து சொல், இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, இயேசுவே இந்த பயத்தை மாற்றுங்க, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, இயேசுவே தாவீதோடு இருந்தீங்களே என் கூட இருங்க, சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்க பக்கத்துல வந்திருக்கிறார், அவர் உங்களுக்காக சிலுவை சுமந்தவர், ரத்தம் சிந்தினவர். என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறவன். இதோ உடைந்த உள்ளத்தோடு அநேகர் ஜெபிக்கிறதை இயேசு பார்க்கிறார். தகப்பனே பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் பயத்தை மாற்றுங்க, என் உள்ளத்துல இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க, எனக்கு தைரியம் வேணுமே, பயந்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிறேன், என்னால படிக்க முடியல சாப்பிட முடியல தூங்க முடியல, இந்த பயம் வாட்டுகிறது, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க பயத்துல இருந்து, தாவீதோடு இருந்ததை போல என் கூட இருங்க, என் உள்ளத்துல நீங்க வாங்காண்டு வரேன். யார் யார் அப்படி ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது உடைய கரம் அவளை தொடட்டும் ஆண்டவரு. பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரு, பிள்ளைகள் கோப்படுறாங்க ஆண்டவரு, இயேசுவே அவருடைய உள்ளத்துல நீங்க வாங்க, இயேசுவே அவருடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, இயேசுவே உடைய பிரசன்னத்தினால் அவர்களை தொடுங்க, அந்த பயம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை அவர்களை நிரப்பட்டும்,
அந்த பயமோடு உள்ளத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பயங்கள் விலகட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். பயத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே அந்த பயம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். ஒரு தைரியம் உள்ளத்தில் வருவதாக, பெலன் உள்ளத்தில் வருவதாக. இயேசுவே உம்முடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், பயத்தை மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லா பயத்தை மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த பயம் முற்றிலும் மலகட்டும். ஒரு மன தைரியமும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அடுத்ததாக இன்னொரு ஆசீர்வாத ஜபம், ஞானம். எனக்கு ஞானம் குறைவா இருக்குது, கணக்கு பாடம் பயமா இருக்குது, சயின்ஸ் பாடம் வரமாட்டேங்குது, கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்குது, ஃபிசிக்ஸு கஷ்டமாக இருக்குது, எனக்கு தமிழ் கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, அதில் எனக்கு ஞானம் வேணும். அந்த சப்ஜெக்டில் நான் நிறைய மார்க் எடுத்து வெற்றி பெற, அதில் இப்போ நிறைய மார்க் குறைவாகவே எடுக்கிறேன், அதில் எனக்கு நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறணும், அதில் எனக்கு ஞானம் வேணும். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எனக்கு பாதிப்பாக இருக்குது அப்படி சொல்கிறவங்க மட்டும் வலதுகர முயற்சங்க. அப்படியே கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவங்க மட்டும் வலதுகரம் வைத்தங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட், சிலருக்கு ரெண்டு, சிலருக்கு மூன்று சப்ஜெக்ட். ஆண்டவரே, இந்த சப்ஜெக்டை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, அதில் எனக்கு ஞானமே இல்லை, நான் செய்து செய்து பார்க்குறேன் கணக்கு வரமாட்டேங்குது, படித்து படித்து பார்க்குறேன் ஃபிசிக்ஸ் வரமாட்டேங்குது, எந்த சப்ஜெக்டு. கரம் உயர்த்தி ஒரு நிமிடம் டைம் தர்றேன். இயேசுவை நோக்கி சொல்லுங்கள், இயேசுவே இந்த கணக்கு பாடத்தில் ஞானம் தாங்க, சோசியல் பாடத்தில் ஞானம் தாங்க, இயேசுவே கெமிஸ்ட்ரியில் ஞானம் தாங்க, இயேசுவே ஃபிசிக்ஸில் ஞானம் தாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அப்படியே வாய் திறந்து இயேசுகிட்ட பேசுங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறார், உங்கள் அருகில் தான் உலாவி கொண்டு இருக்கிறார். இயேசுவே இந்த பாடம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஞானம் தாங்க. இயேசுவே இந்த சப்ஜெக்ட் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஞானம் தாங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, இந்த சப்ஜெக்டில் எனக்கு ஞானம் வேண்டும், நான் ஞானத்தில் குறையாக இருக்கிறேன்னு உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறோம். ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு சம்பூர்ணமாய் ஞானத்தை கொடுக்கிற தேவன், இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக, உம்முடைய பிள்ளைகளை ஞானத்தினால் ஆசீர்வதிப்பீராக. இந்த தம்பிக்கு நல்ல ஞானமுள்ள ஆவியை தாரும், இந்த மகளுக்கு நல்ல ஞானமுள்ள ஆவியை தாரும். எங்களுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஞானத்தினால் நிரப்பப்படுவார்களாக, ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. எந்தெந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அந்த சப்ஜெக்ட்ல ஞானம் உண்டாவதாக, இந்த நேரம் முதல் ஒரு மாற்றம் உண்டாவதாக. கடினமான பாடங்கள் சுலபமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். அவளுக்கு ஞானத்தை அருளி, எந்தெந்த சப்ஜெக்டை குறித்து பயப்படுகிறார்களோ அதில் முழு மார்க் எடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய வெற்றி பெறும்படி ஆசீர்வதியும். நீ தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஞானத்தை தந்துவிட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அடுத்த மூன்றாவது, எனக்கு ஞாபக சக்தியே இல்லை, ஞாபகம் மறதி, நான் படிக்கிறதெல்லாம் மறந்து மறந்து போயிருது, எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஞாபக சக்தி இல்லை என்று கண்ணீர் வடிக்கிற, வேதனையோடு வந்திருக்கிற தம்பிமார்கள் உண்டு, சில மகள் பாரத்தோடு வந்திருக்கிற மகள்கள் உண்டு. எனக்கு நல்ல ஞாபக சக்தி வேணும், அதுதான் என் பிரச்சனை அப்படி சொல்கிறவங்க மட்டும் வல்லதுகரமாய்த்துங்க, அவங்க மட்டும் வல்லதுகரமாய்த்துங்க. எனக்கு ஞாபக சக்தி வேணும் அப்படின்றவங்க ஒரு நிமிடம் ஜெபிங்க. இயேசுவே எனக்கு நல்ல ஞாபக சக்தி வேணும்ப்பா, நல்ல ஞாபக சக்தி தாங்க கேளுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்,
இந்த ஞாபக சக்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உம்முடைய தள்ளும்புள்ள கரம் அவர்கள் மேலே வைக்கப்படட்டும். ஆவியானுடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும். இப்பொழுது நல்ல ஞாபக சக்தியை பிள்ளைகளுக்கு அருளி ஆசீர்வதியும். இன்றைக்கோடு மறதி என்கிற அந்த பொல்லாத வியாதி விலகட்டும். மறதி என்கிற அந்த போராட்டம் விலகட்டும். நல்ல ஞாபக சக்தி பிள்ளைகளுக்கு உண்டாகி அவங்க படிக்கிற பாடம் மனதில் தங்கட்டும். அவள் படிக்கிற பாடம் மனதில் பதியட்டும். ஆண்டவர் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும் பொழுது அந்த படித்த பாடங்கள் திரும்பவும் ஞாபகத்திற்கு வரட்டும். எல்லா குவஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நல்ல ஞாபக சக்தி இந்த நாள் முதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நீர் தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நான்காவது, ஒரு பலவீனம் வியாதி அது என்னை தாக்குது. படிக்க ஆரம்பித்தா கண்ணு வலிக்குது, தலைவலி உண்டாகுது, தலை சுற்று வருது, வயிற்றில் பிரச்சனை உண்டாகுது, கை எழுத முடியாதபடி உளைச்சலும் வலியும் உண்டாகுது. என் சரீரத்தில் ஒரு பலவீனம் என்னை தாக்கியிருக்குது. படிக்க முடியலை, படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. இந்த சரீர பலவீனம், இந்த நோயின் நிமித்தமாக நான் ரொம்ப சோர்ந்து போனேன். இந்த வயசில் எனக்கு இந்த வியாதி, கண்ணு பாதிச்சிட்டு, இருதயம் பாதிச்சிட்டு, இருதயம் நார்மலாக துடிக்கலை. இந்த சின்ன வயசில் என் காதில் பிரச்சனை, இந்த வாலிப வயசில் என் கையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை. ஐயோ, இந்த நோய் என்னை வாட்டுகிறாரு. எனக்கு நல்ல சுகம் வேணும், அப்போ தான் நான் படிப்பில் கவனம் செலுத்த முடியும். ஆண்டவருடைய தள்ளும்புள்ள கரம் என்னை தொடணும். அப்படி விரும்புகிறவங்க மாத்திரம் வல்லது கரம் உயர்த்துங்க. அப்படியே நிற்கிற இடத்துல வல்லது கரம் உயர்த்துங்க. இயேசுவே என்னை தொடுன்னு கேட்கணும். அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவே என்னை தொடு. எந்த வியாதியோ அதை கண் முன்னால் நிறுத்தி, இயேசுவே என் கண்களை தொடும், என் கண்ணில் தெளிவான பார்வை தாரும். இயேசுவே என் இருதயத்தை தொடும், இருதயத்தில் சுகம் வரட்டும். இயேசுவே என் காதுகளை தொடும், காது தெளிவாக கேட்கணும். இயேசுவே என் குருட்டு கண் திறக்கப்படணும். இயேசுவே என்னுடைய தலையில் இருக்கிற வலியெல்லாம் மாறணும். இயேசுவே என்னுடைய ஜீரண உறுப்பை தொடணும், என் சுவாச உறுப்பை தொடும். ஆஸ்துமா வியாதி வந்துருது, விழிச்சிருந்து படித்தா இழுப்பு வருது. ஆஸ்துமா வியாதி, டிபி வியாதி என்னை தாக்கியிருக்கிறது, இயேசுவே குணமாக்கும். என் கை எலும்புகள் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இயேசுவே என்னை குணமாக்கும். ரெண்டு நிமிடம் ஜெபிக்க போறீங்க, அப்படியே சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இதோ உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிற அன்பிற்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தழும்புள்ள கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக. சகல வியாதிகளும் சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரத்தை விட்டு விலகி போவதாக. இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். கண்கள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் கண்களிலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும். தெளிவான பார்வை கண்களிலே உண்டாவதாக. கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிற அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, யாரோ ஒருவர் மாலை கண் நோயினால் பாதிக்கப்பட்டு இரவு நேரம் வந்துவிட்டால், மாலை நேரம் வந்துவிட்டால் கண் தெரிவது இல்லை, இப்பொழுதுமுடைய வல்லமை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் மாலைக்கண் வியாதி பிரச்சனை மாறட்டும். ஒரு அற்புதமான சுகம் கண்களிலே உண்டாவதாக. கண்ணில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது, இந்த வாலிப வயதில் எனக்கு இந்த பிரச்சனை என்கிற அந்த மகளை தொடுவீராக. கண்ணிலே தெளிவான பார்வை வரட்டும், புது கண்களாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தலையிலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும் இப்பொழுது. தலைவலியை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கண்களிலே உண்டாகிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இருதய பலவீனங்கள் மாறட்டும். இருதயத்தில் காணப்படுகிற வலிகள் மாறட்டும். வேகமாய் துடிக்கிற இருதயம் நார்மலாய் துடிக்கும்படி இந்த நேரம் ஒரு அற்புத மாற்றம் இருதயத்திலே உண்டாகட்டும். புது இருதயத்தை கொடுப்பீராக. நரம்புகள் எலும்புகளை தொடுவீராக. நரம்பு மண்டலத்தில் இருக்கிற பாதிப்புகள் மாறட்டும். எலும்பில் இருக்கிற வலி இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஜீரண உறுப்பிலே சுகம் உண்டாகட்டும்.
அஸ்தமா இழுப்ப நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, இப்பொழுது சுகம் உண்டாவதாக, சகல நோய்களும் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சரீரத்தை வாதிக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். பொல்லாத சாத்தானை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும். எல்லா பலவீனங்களும் நோய்களும் மாறட்டும். கழுத்திலே காணப்படுகிற வலிகள், தொண்டையிலே காணப்படுகிற வலிகள் மாறட்டும். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்படியே கரம் அசைத்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அநேகர் சுகமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அநேகருடைய நோய்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.